சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். பாய்ஹுட் மாதிரியான ஒரு படம் நினைக்கிறேன். அதுக்கு அந்த மெனக்கடல் ரொம்ப பெருசாக இருக்குது. அந்த பிட்டர் ஸ்வீட் லைஃப் இதை எக்ஸிக்யூட் பண்ண விஷயம், அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இந்த எமோஷன் நமக்கு தெரியுது. ரொம்ப நல்லா இருக்குது. அவங்களோட டைட்டிலோட ஃபேன் நான். எல்லாமே ஒரு ஹைக்கு கவிதையோட டைட்டில் மாதிரி இருக்கும். மின்மினி, பூவரசம், பிபி, ஏழை, இந்த மாதிரி க்யூட்டாக ஒரு ஹைக்கு கவிதைக்கு ஒரு டைட்டில் வைப்போம் அந்த மாதிரி இருக்கும். அவங்க டைட்டிலோட வெரி பிக் ஃபேன் நான். படம் ரொம்ப சூப்பராக நம்புகிறேன், நல்லா இருக்குது. சினிமாடோகிராஃபி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து இது கமல் சார் நல்லா நடிக்கிறாருன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. மனோஜ் சாரோட ஒர்க் எனக்கு எல்லாருமே தெரியும், பெரிய ஜாம்பவான். ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் நடித்த நடிகர்கள், டெக்னீஷியன் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். முக்கியமாக கதிஷா ரஹமான், ரஹமான் சார் சாரோட ஃபேமிலியில் வர முக்கியமான இசை இளவரசி கதிஷா ரஹமான் அவர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஸ்டேஜில் இது செட்டப்பில் ஒரு ஆட்டோ ஷங்கர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் என் எல்லோரும் பிடிச்சி நிறைய திட்டினீங்க. தெரியல எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல. அந்த ப்ரெஸ் அந்த சேம் டீம் வந்திருக்காங்களான்னு. பட் அது எடுக்கும்போதே இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். ஸோ நான் அப்போ கொஞ்சம் திமிராக தான் இருந்தேன். ஸோ எனக்கு ஒரு நாள் நம்மளை திருப்பி ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணி இதை காம்பன்சேட் பண்ணிடலான்ற ஒரு பாயிண்ட் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் 8 இயர்ஸ் அதுதான் இந்த படத்தோட ஒரு யூஎஸ்பியாக பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும். ஸோ ஒரு சின்ன சேலஞ்சு, டெக்னிக்கலி பெரிய சேலஞ்ச் எனக்கு. ஏன்னா அது ஒரு டிஜிட்டல் வந்த டைம். அப்போ இருக்கிற கேமராஸ் வந்து இப்போ இன்றைக்கி இருக்கிற ஸ்டாண்டர்ட் கேமராஸை விட கொஞ்சம் அப்கிரேட் ஆகாத டைம். ஸோ அப்போ ஷூட் பண்ணிட்டோம். ஷூட் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபுட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும் போது அவங்க பூரசம் பிபி, சாரி பூரசம் பிபி பண்ணி முடிச்சுட்டு வந்த படம், சில்லு கருப்பட்டின்ற படம் அவங்க பண்ணல. ஸோ அந்த ஃபார்மேட், அந்த ஆன்தாலஜி, இந்த மாதிரி ஒரே கதைக்குள்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸை சொல்லலாம், டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை, டிஃப்ரெண்ட் டைம் லைன்ஸை சொல்லலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இல்லை. பட் ஒரு போல்ட் டிசிஷன், டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து அந்த ஏன் இதே பசங்க தான் இந்த அடுத்த ஏஜ் குரூப்பில் இருக்கணுன்றதுக்கான அவங்க சொன்ன ஒரு விளக்கம் வந்து கன்வின்சிங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம இது எப்படி ஒரு பெரிய அந்த ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக இந்த படம் பண்ணல, நமக்கு ஒரு வாட் எவர் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறது ஒரு பிரேக் ஈவன் மாதிரி வந்தால் போதும். ஸோ வில் டேக் அ சேலஞ்ச் சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம். ஜென்ரலி இந்த 8 இயர்ஸ் இந்த ஃபுட்டேஜ், இப்போ இருக்கிற ஃபுட்டேஜோட மேட்ச் பண்ணுறதுன்றதுலாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டேஜே காணாமல் போச்சுன்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டில் நடக்கிற டைம் இது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் இதை மெயின்டைன் பண்ணி டெக்னிக்கலாக இதை கொண்டு வர்றதுன்றது ஒரு சேலஞ்ச். பட் அதை விட வந்து அவங்க வந்து அது ஒரு டேரிங் எஃபர்ட்ஸ். இப்போ ஒரு தாட் ப்ராசஸ், ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற கதைகள், சொல்கிற விஷயங்கள், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு இப்போ ஒரு ஆஃப்டர் 9-10 இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பெரிய டிசிஷன் மேக்கிங்கில் இருந்த சேலஞ்ச். ஸோ இந்த லைன், அவங்க சூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலாக இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய ரீசன். இது வந்து கண்டிப்பாக நமக்கு டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து அதுதான். ஸோ இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நான் போட்டு காமித்தேன். ஸோ எல்லாருமே வந்து இப்போ ஷூட் பண்ணதை விட அந்த 8 இயர்ஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ணதை வந்து ரொம்ப ரசித்தாங்க. ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன அட்வான்சஸ், ஒரு நேச்சுரல் பீரியடிங் அப்படின்னு சொல்லுவோம்ல, சீசனிங் பண்ணும்போது நம்ம ஒரு ஒயிட் வால் அடித்து அதை பெயிண்ட் பண்ணுவோம், அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீசன் பண்ணுவோம். இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு சீசன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ப்ளஸ். ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் வி டுக் திஸ் டிசிஷன். அது நல்லா ரிவீல் பண்ண முடியாத அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ், ஏன் வந்து அவங்க இதை அவங்களே தான் நடிக்கணும் அப்படி ப்ரெஷர் போட்டு எங்களை இது பண்ண சொன்னாங்கன்றது படம் பார்க்கும்போது அது புரியும். ட்ரைலர்ஸில் உங்களுக்கு சின்ன கிளிம்ஸ் கிடச்சிருக்கும். பேரலெல்லாம் அந்த குட்டி பசங்க ப்ளஸ் அந்த ஸ்கூல் லைஃப், அந்த போர்டிங் ஸ்கூல் லைஃப், இவங்களோட பைக் ட்ரிப், அதை இன்டர்கட் பண்ணி போட்டிருப்பாங்க. படத்தில் வந்து லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் வரும். ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் முடியும் போது வேறு ஒரு வேர்ல்டு, சில்லுக்கற்பட்டியில் எப்படி ஒரு 4 வேர்ல்டு, ஓகே 4 ஏஜ் குரூப், 4 வேர்ல்டு, ஒரே தீம் அப்படின்ற மாதிரி இதில் 2 வேர்ல்டு,
தீம் அஃப்கோர்ஸ் ஒரே ஒரு தீம் தான், சர்வைவர்ஸ் கில்ட்ன்றது தான் இந்த தீம். அந்த தீம் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததில் தமிழ் சினிமாலேயோ ஒரு எந்த சினிமாலேயுமே ஒரு முழுக்க முழுக்க இந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வந்ததில்லை. ஸோ தட் இஸ் அனதர் கான்ஃபிடென்ட் பாயிண்ட். ஓகே, புதுசாக ஒரு பாயிண்ட் யாரும் சொல்லலை இது வரைக்கும். இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க, இதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்குன்ற போது ஸோ ஒரு அந்த அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் அதுதான். நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகணுமா, ஓடிடி, இப்போ இருக்கிற ப்ரெஷர். நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம், ஒரு ஒரு கமர்ஷியல் கட் மாதிரி ஒரு இது 3-4 மினிட்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர்கிட்ட எல்லாம் காமிக்கும்போது டீஃபால்ட்டாகவே எல்லோருமே இதெல்லாம் ஃபீல் குட் ஃபிலிம், தியேட்டருக்கெலாம் வரமாட்டாங்க, நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஓடிடிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்லாம் வந்துச்சு. நானுமே நமக்கு அட்லீஸ்ட் நம்ம எப்பயுமே இந்த ஃபீல்டில் தான் இருப்போம், இந்த இந்த சைடில் இந்த வியாபாரம் சைட்லேயோ இந்த ப்ரமோஷன் சைட்லேயோ நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால நானும் ஒரு மாதிரி அந்த நம்பி அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு ஒரு ஜனவரி எண்டில் எனக்கு காப்பி கொடுத்தாங்க, ஒரு 2 மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் டைரெக்டாக ஓடிடிக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போது நான் நம்பினது தான் ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி தெரியும் கமர்ஷியல் படத்தில் இன்றைக்கி வயலன்ஸ் இல்லாமல் யாரும் படமே பார்க்குறதில்ல. 100 பேரை ஒரு படத்தில் 100 பேரை வெட்டினோன்னா அடுத்தது வந்து ஒரு 500 பேரை வெட்டின அந்த படம் நல்லாயிருக்கும். யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அவ்வளோ பேரை வெட்டி கொன்று அப்படி தான் நானுமே இப்போ சினிமாகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டாக இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பயம் எனக்கும் இருந்துச்சு. ஸோ ஒரு படம் ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி, அந்த படம் வந்து எனக்கு திருப்பியும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. இல்லை மற்ற அவங்க லாங்குவேஜை விட இங்கே தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயந்தான். அதை திருப்பி ஒன் டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, மோர் கலெக்ஷன்லாம் கொடுத்து. அந்த படத்துலேயுமே கிட்டத்தட்ட எங்கள் கதைக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் அதில். அதில் ஹீரோயின்ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது, தின் லைன், ஒரு லைனை நம்பி அவங்க அழகாக மேக்கிங்கும் கிராஃப்டிங்கும் நம்பி ஒரு படம் எடுத்தாங்க. ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ அன்னையிலேருந்து இந்த ஓடிடியை விட்டுட்டு நம்ம தியேட்டர்ஸ்க்கு இதை தைரியமாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தோம். திருப்பி எல்லாருமே சொல்லுவாங்க ஃபேஷன் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்குமே வந்து ஃபேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும், எவ்ரி ஒரு 20-30 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு ரவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஈரம் பண்ணும்போது அதை நான் ஃபீல் பண்ணல, ஒரு 20 இயர்ஸாக எந்த பேய் படமும் வரல. ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஈரம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஆகி அன்னிலேருந்து நிறைய பேய் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க. திருப்பி அந்த செட் இப்போ முடிஞ்சு போச்சு, இப்போ ஃபுல்லாகவே ஆக்ஷன் வயலன்ஸ்னு போயிட்டுருக்கோம். நான் மேபி அந்த ஆக்ஷன் வயலன்ஸோட எண்ட் ஃபேஸில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் மற்ற லாங்குவேஜஸ் வர தமிழில் திருப்பியுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்க்கறதுனால ஐ திங்க் அதுக்கான ஒரு ட்ரெண்ட் போய் ஒரு 80s 90s நமக்கு பிடிச்ச ஒரு பாலச்சந்தர் சாரோட ஸ்டைலில் படங்கள் அண்ட் ஃபாசில் சார் படங்கள், மகேந்திரன் சார் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி அந்த பொறுமையாக ஸ்பேசிங்கில் படம் எடுத்தாலுமே பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை. ஸோ திருப்பி ஏன் அந்த 80s 90s சொல்கிறேன்னா அலிதாவன் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் பார்க்குறேன். ஸோ அவங்க வந்து ஒரு ரெண்டு பேரை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. எப்படி நம்ம பாலச்சந்தர் சார் ஒரு ரஜினிகாந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கௌரவ் காலை, எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃப்யூச்சர் ரஜினிகாந்த் சொல்லுவான். இஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கை, அந்த ஸ்கின் டோன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பூர் சமீபிலேருந்து அந்த பையனை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் பிரவீன் கிஷோர், அவர் வந்து ஒரு கமலாசன் சார் தான், ஏன்னா இட்ஸ் வெரி சென்சிபிள் த வே டேக்ஸ் த சீன். நான் வந்து இந்த ரியோவில் அந்த ஒரு சீனை பார்த்து நான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூஸில், விஜய் சாரை பார்த்து அந்த ஆன் கேமராவில் அழுதுன்னு சொல்லி. அதுக்கப்புறம் பிரவீனோட பர்ஃபார்மன்ஸ், நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக அழுகலைன்னா நான் பேரை மாற்றிக்கணும் அந்தளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்தர் ஸ்வீட் ஆர்ட், நம்ம நதியா மேம் 80s 90s எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம லைக் யார் வேணால் சொந்தம் கொண்டாடுற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க. பியூட்டிஃபுல் பர்ஃபார்மர், நம்ம சொல்லவே வேணாம். அவங்க சின்ன வயசுலேருந்து திருஷ்யம் படம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸோட. ஸோ ரொம்ப நைஸ் கோஆப்ரேஷன். எனக்கு எனக்கு ஆக்சுவலி எஸ்தர் மேலே அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு பயங்கரமான சினிமா லவர். ஸோ அவங்க கண்டிப்பாக பெரிய ஆளானாலுமே சினிமாவில் தான் இருப்பாங்க எனக்கு டவுட்டு. எனக்கு பிரவீன் மேலே தான் டவுட்டு, அவன் எப்படி வளருவான், எப்படி ரொம்ப சில பசங்க வந்து சின்ன வயசில் க்யூட்டாக இருப்பாங்க, வளரும்போது ரொம்ப டிஸ்டார்டாகி வேறு மாதிரி ஆகிடுவாங்க. பட் இஸ் க்ரோன் டு அன் ஹேண்ட்ஸம், நீங்கள் படத்தில் வர டைலாக் மாதிரி இது ஹேண்ட்ஸம் யங் மேன். ஸோ இது ஒரு ஸோ ஐ திங்க்
வி ஆர் கோயிங் பேக் டு தட் 80s அண்ட் 90s. அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து முரளி கிருஷ்ணன் அப்படின்னு இருக்காரு. அவர் வந்து யாருன்னா நம்ம ஜென்ரலாக இந்த ஃபாரின் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க, லைன் ப்ரொடியூசர் ஃபார் ஃபாரின் ஃபிலிம்ஸ். என் கூட வந்து துருவ நட்சத்திரம், பீஸ்ட்டு, இந்த ராதேஷாம் இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து இந்த ஜார்ஜியெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெரி சென்சிபிள், அதாவது ஐடி ஃபீல்டுலேருந்து விட்டுட்டு இந்த சினிமா பேஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார். எனக்கு இந்த படத்துக்கு வந்து லடாக் போகணும் அப்படின்னும்போது இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் கோயிங் சுவிட்சர்லேண்ட். ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி, அண்ட் ஒரு மே ஜூன் ஜூலை இந்த ஒரு 3 மாதத்தில் மட்டும்தான் அங்கே பெர்மிஷனே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம். ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அங்கே வந்து அக்காமடேஷன் ரொம்ப கம்மி. ஆனால் ஒரே டைம் அவ்வளோ டூரிஸ்ட்டு வந்துடுவாங்க. எல்லாமே ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட். இங்கே படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன்ஸ் தான், பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும். ஸோ இதை வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அவரை வந்து அவரே நானும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார்னு சொல்லும்போது அவரையுமே நான் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு. இன்றைக்கி வந்து இந்த விடியா முயற்சி ஃபிலிம் அங்கே பக்குவில் இருக்கார், அவர் இன்றைக்கி வரல. ஸோ அவர் ஐ நீட் டு தேங்க் முரளி ஃபார் சப்போர்ட்டிங் மீ டு கெட் ஹேண்ட்லிங் எவ்ரி திங் அண்ட் இன்வெஸ்டிங் இந்த மணி, எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி பண்ணது. நெக்ஸ்ட்டு வந்து தென்ட்டு கோட்டா வரும் சார். ஸோ வழக்கம் போல் நம்ம இந்த அவருக்கு இந்த ஃபாரின் ரைட்ஸ்க்காக இந்த படத்தை வந்து நான் போட்டு காமிச்சேன் அவருக்கு. ஸோ அன்றைக்கி போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக ஒரு பயங்கரமாக நான் சொன்னார். அது எவ்வளோ எக்ஸைட்டேட் பண்ணுறாரா நிஜமாக சொன்னாரான்னு தெரியல. இந்த படம் தமிழ் சினிமாவில் ஓடாடி எந்த படம் ஓடும் சார்? நான் எனக்கு இது வந்து நாட் ஓன்லி இன் யூஎஸ் ஐ எனக்கு நீங்கள் நான் அந்த டைமில் ரெட் ஜெயிண்ட்டுக்கு நெக்ஸ்ட் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நான் அவங்க மூலமாக தமிழில் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளானில் இருக்கேன் சார்னு சொன்னேன். நீங்கள் பண்ணல, அவங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலன்னா சொல்லுங்கள், நானே ரிலீஸ் பண்ணுறேன் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது, நான் எங்கள் டீம்லாம் இருக்காங்க, உங்களுக்கு நல்லா ப்ரமோட்லாம் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி அவரே ஆன்போர்டு வந்தார். வருண் சார் தேங்க்ஸ், அவருமே இங்கே யூஎஸில் சில விஷயங்களில் பிஸியாக இருக்கார். ஸோ நெக்ஸ்ட்டு கத்திஜா மேம். ஸோ அவங்கள பற்றி நீங்கள் அந்த கான்டெக்ஸ்டில் வந்து அவங்க நீங்கள் நினச்சிக்கலாம் ரஹ்மான் சாரோட இது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஆர்ஆர் போட்டுட்டு ஒரு இளையராஜா சாரோட ஃபீல் வந்து இந்த படத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படம், ஏன்னா நாங்கள் சாங்ஸ் எடுத்துகிட்டு போய் ஷூட் பண்ணல. ஸோ படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம். அலிதா வந்து நீங்கள் அனிருத் சார்கிட்ட ரஹ்மான் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி கொடுங்க, இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும், நம்ம சாங்ஸ் கேட்கல பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவள் அழகும் போல் அவங்களுக்கு மெயிலெலாம் பண்ணி ட்ரை பண்ணேன். ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப லேட்டாக எடுத்திருக்கோம். இப்போ அவங்கள நான் ஃபாலோ பண்ணி அவங்களோட பிஸி ஷெட்யூலை நம்ம படத்தை ஃபிட் பண்ணி இது இன்னும் ஒரு 1 இயர் தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன். அப்போ வந்து அலிதா வந்து அவங்கள மீட் பண்ணி பண்ணுறதா பேசி இது மேட் அ வெரி குட் ஜாப். நான் ஏன் திருப்பி அவர் இளையராஜா சார் மாதிரி சொன்னேன்னா, மோர் தென் எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் இல்லாமல் சீட்டட் லாட் ஆஃப் லைவ் மியூசிக். அது வந்து ரொம்ப கேட்குறதுக்கே நல்லா இருந்தது. அவங்க ரொம்ப பர்டிகுலராக அந்த புத்தபெஸ்ட் ஆர்கெஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நிறைய விஷயங்கள், அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த சேலரியை விட அவங்களே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நிறையா போட்டிருக்காங்க. நீங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு போடணும் உங்களையும். ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ. அண்ட் திருப்பி அதே மாதிரி அந்த பழைய ஃப்ளேவருக்குள்ளே பழைய சவுண்டிங் அந்த மாதிரி மியூசிக் வித் நோ லேட்டஸ்ட் எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ்குள்ளே ஃபிட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க. லாஸ்ட்டாக அலிதா, நான் ஒர்க் பண்ணதே மோஸ்ட் டஃபஸ்ட் டைரக்டர், யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க. டஃபஸ்ட்னால் எந்த அளவுக்குன்னா, இப்போ சப்போஸ் நம்ம ஒரு பெரிய டேரக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா தே இல் எக்ஸ்பெக்ட் சம் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சினிமாட்டோகிராஃபர். ஓகே, சில விஷயங்களாவது நம்ம ஜோனுக்கு விடுவாங்க. இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் சார், இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, அட்லீஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க, லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, நம்ம ஏதாவது கதையில் ஏதாவது சஜஷன் சொன்னால் கூட ரொம்ப வெல்கமிங்காக எடுத்துப்பாங்க. இவங்கக்கிட்ட எதுவுமே நடக்காது. இந்த எனக்கு இந்த போர் சம்பிப்பில் நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். சண்டை போட்டுப்போ இப்போ இவங்களோட வேணையே வேணாம் வேலையை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன். நமக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு. பட் திருப்பி திருப்பி அவங்க கவலையே படாமல் திருப்பி வந்து ஏதாவது ஒரு புது கதையை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி உள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சில்லுகாட்டில் இந்த டேர்டில்ஸ்னு பண்ணதாகட்டும், இந்த அவங்க கூட அந்த ட்ராவல்ன்றது எப்பயுமே இருக்கும். பட் இப்பயுமே இந்த படத்துக்குமே நிறையா சண்டையெல்லாம் நடந்தது. இது நம்ம டைம் ஆகிட்டு இருக்கு, எப்படி டிசைட் பண்ணலான்னு, கோவிட் வந்துச்சு இந்த மாதிரி. ஸோ
ஷீ வெந்தர் அங்கே ஃபுல்லாகவே ஒரு இப்போ நான் சொன்ன வந்து நாங்கள் மேலே ஷூட்டிங்கை பிளான் பண்ணி மேலே ஆரம்பிச்சுக்க ட்ரை பண்ணோம். இவங்க வந்து ஆஃப் சீசன் அதாவது மார்ச் ஏப்ரலில் அங்கே இருக்கவே முடியாது, அவ்வளோ கோல்டு கண்டிஷன்ஸ். ஸோ 2 மாதம் அவங்க தனியாக போய் இருந்து எல்லா லொக்கேஷன்ஸையுமே வந்து பின் பாயிண்ட்டாக பார்த்து நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் கேமரா வைக்கிறது தான் வேறு. ஸோ இந்த விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, படம் வந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா விஷுவல்ஸும் அவங்க போய் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இஷ் இஸ் வெரி கிளியர். நம்மளை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச எங்கள் எடிட்டர்ஸ்க்கெலாம் தெரியல அவங்க எப்படி அவங்களோட ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல. ஐ டோன்ட் நோ கதீஜா, ஹவ் யூ ஹேண்டில்டர். ஓகே, ஸோ திஸ் இஸ் பிகாஸ் இஷ் இஸ் வெரி கிளியர். அவங்களே ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணுவாங்க. இப்போ ஆர்ட் டிரெக்டர்னு சொல்லிட்டு நிஜமாகவே ஒரு ஆர்டிஸ்ட், அவர் இந்த படத்தில் வந்து ஆர்டிஸ்ட் ரெலவென்ஸ் இருக்குது. நிஜமாக அந்த வரைஞ்ச விஷயங்கள் தான் அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவங்க நிஜமாக ஒரு ஆர்ட் டைரக்டரோட போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இந்த சீன் செட்டிங்ஸ்க்கு தேவைப்படுற காஸ்ட்யூம்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஷீல் டூ ஹர் செல்ஃப். ஐ டோன்ட் நோ தட் இஸ் ஹவு ஷீ, பிகாஸ் எனக்கு சிலுக்கரப்பட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட படம் பண்ணணும்னு கேட்டாங்க. அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ யாராவது ஒருத்தங்க எனக்கு படம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே பிடிச்சாதான் படம் ஒத்துப்பாங்க, அது ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கேட்டுருவாங்க. இப்போ பட்ஜெட்லாம் எதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ காசுலாம் நம்ம கேட்கவே முடியாது. அவங்க சொல்லுவாங்க சரி காஸ்ட்யூம்ஸ் ஏதோ பெரிய பில்லு கேட்க போகிறாங்கன்னு நினச்சி நம்ம கேட்போம், அவர் 10,000 ரூபாய் கொடுங்க சார் அப்படின்வாங்க. போய் டெல்லிக்கு போயிட்டு இந்த படத்தோட ஃபுல் எல்லா காஸ்ட்யூமே ஒரு ஒரு கடையில் போய் பார்த்து பார்த்து வாங்குற ஒரு டைப்பு. ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குற நாளைக்கு அவங்களோட யாராவது படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுறணும், ஃப்ரீடம் கொடுக்கணும். அவங்க ஒரு போயிட்ரியாக ஒரு விஷயத்த கொடுப்பாங்க. இன்னும் இந்த போயிட்ரின் நம்புறவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு சிச்சுவேஷன். எனக்கு நான் நிஜமாகவே ஒரு நாள் ரொம்ப டென்ஷனான ஒரு சிச்சுவேஷன். நான் எனக்கு வந்து குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க ஒய்ஃபு. நான் ஒரு 20 டேஸ் மார்ஜினை வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டேன். ஸோ 20 டேஸ்க்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் வந்துடுறேன் நான் சொல்லி அவங்க டாக்டர்ஸ் டேட் கொடுப்பாங்களே. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவன் பிறந்துட்டான். என்ன அவசரம்னு தெரியல, பிறந்துட்டான். எனக்கு கரெக்டாக அங்கே சிக்னல்ஸே இருக்காது அந்த ஊரில். ஒரு ஜோன் இருக்கும், அடுத்த ஒரு 50 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவர் இருக்கும். ஸோ அங்கே கிளம்பு கிளம்புங்க ஷிஃப்ட் ஆகும் ஷிஃப்ட் ஆகும் அங்கே போகணும், நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு கேட்டேன். அப்போ தான் எனக்கு மெசேஜ் வந்தது, இந்த மாதிரி பாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது. கிளம்புங்க கிளம்புங்கன்றாங்க, எங்கே போகணும்னு கேட்டேன். ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் நான் கம்யூனிகேட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இல்லை நம்ம அடுத்தது எங்கே லொக்கேஷன் கேட்டால் 200 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணுன்ற காட் ரோட்ஸில் 200 கிலோமீட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு 8 hours 9 hours ஜேர்னி. அது கிட்டத்தட்ட அவங்க கூட்டிகிட்டு போகிற இடம் வந்து ஒரு சைனா பார்டர், 50 கிலோமீட்டர் சும்மா தங்கின ஒரு இடம். நான் அவங்கள்ட்ட டென்ஷனை கேட்டு இது என்ன சீன் எடுக்க போகிறோம், இங்கே எங்கேயே பக்கத்தில் எடுத்துக்கலாம்லையே அங்கே போகணும் அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார், நீங்கள் சீன் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு லைன் எழுதியிருக்கு அதில், இந்த மாதிரி சபரி எவாப்ரேட்ஸ் ஸ்கில்ட் அப்படின்னு போட்டிருக்கு. இன்னங்க ஒரே ஒரு லைனுக்கு 200 கிலோமீட்டர் அப்படின்றேன். இல்லை சார் நீங்கள் அங்கே வாங்க ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். எங்கள் என்னோடய பேட் டைம் வந்து அங்கே இருக்கிற ஒரே ஒரு பிஎஸ்என்எல் டவரில் சிக்னலே இல்லை அன்னைக்கு. ஸோ 36 hours ஆஃப் கிரிட், யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல. எங்கள் ஹாஸ்பிட்டலில் என்ன இருந்தால் நான் ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன். நீங்கள் தூங்குங்க போய்ட்டு ஈவினிங் ஆகிடுச்சு, காலங்காலில் மார்னிங் எழுந்து நீங்கள் வாங்க கேமரா இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாங்க. லைட் வரல, லைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேஜிக். நிஜமாகவே வந்து அந்த இந்தியாவிலே இருக்கிற ஒரே ஒரு ஹாட் ஸ்ப்ரிங்ஸ் அது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து அந்த பேப்பர் வந்து தண்ணியிலேருந்து அப்படியே வந்திருக்கு. அவன் சும்மா சைலண்ட்டாக நின்றுட்டு இருப்பான், நோ டைலாக்ஸ் நத்திங், ஷார்ட்டு வச்சா அவங்க சொல்கிற அந்த கதை அவங்களோட எமோஷன் வந்து ஃப்ரேம். அஃப்கோர்ஸ் இதை வந்து சிஜியில் கூட பண்ணியிருந்துருக்கலாம், பட் அவங்களுக்கு அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சிஜிலாம். ஸோ ஷீ வாண்ட்ஸ் டு ட்ராவல் திங். இதே மாதிரி தான் அந்த ஊட்டி ஸ்கூல் இதெல்லாமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லி நாங்கள் வளர்க்குறோம், நீங்கள் வந்து இந்த பையனை உங்கள் அப்பா வந்து இந்த இதுக்கு நீ பிறந்ததுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குறோம் சொல்லி இன்றைக்கி வரையும் என்ன வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், ஒரு 15 வருஷம் கழித்து அவனுக்கு சினிமா தெரியும் போது இந்த படத்தை நான் தைரியமாக அவனுக்கு போட்டு காமிப்பேன். ஐ எம் ஸோ ப்ரௌட் ஆஃப் இட். அவன் வந்து இந்த சினிமாவை லவ் பண்ணுவான். இது 15, இது வந்து ஒரு டைம்லெஸ் மூவின்றதுதான் என்னோடய பாயிண்ட். நான் இந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வரேன்றது, இது டைம்லெஸ்ன்றதுக்கு 2 reasons. ஒன்று வந்து இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப், இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு போர்டிங் ஸ்கூல், அதுவுமே ஒரு 100-150 வருஷம் ஒரு பிரிட்டிஷ் அந்த டைமில் கட்டின பிரீக் ஸ்கூல், அவங்களோட ஸ்கூலில் தான் இதை ஷூட் பண்ணோம். நீங்கள் இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு கூட அந்த ஸ்கூல் அப்படியே தான் இருக்கும். இந்த இமாலயாஸ் நீங்கள் 100 வருஷம் கழிச்சு கூட எதுவுமே மாறாது. இவங்களோட எமோஷன்ஸுமே, இந்த கதையில் இருக்கிற எமோஷன்ஸுமே இது இன்றைக்கி முடிஞ்சு நாளைக்கு போகிற மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கிடையாது. இவங்க டைட்டில் தான் அப்படி வச்சுருக்காங்க, மென்மினின்னு பயங்கரமாக பிரைட்டை அன்றைக்கே அது இறந்துருன்ற மாதிரி ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க. பட் இந்த படத்தோட எமோஷன்ஸ் வந்து என்றைக்குமே சாகாதுன்றது தான் நம்புகிறோம்.
இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இந்த படம் முடிஞ்சதே வரும், எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணுவீங்க அப்படின்றது தான். நான் ஒரு புக்கில் படித்தது தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நேச்சுரல் லைட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமாட்டோகிராஃபி புக்கில் போட்டிருப்பாங்க. அதில் வந்து நாலே விஷயம் தான் இருக்கும், நேச்சுரல் லைட் சோர்சஸ் உலகத்தில் சன் மூன் ஸ்டார்ஸ் ஃபயர் ஃப்ளைஸ், அதான் மின்மினி. தேங்க்ஸ். ஸோ மலையாளத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அப்போ இருந்து இப்போ மூவிஸ்லே வெக்கேஷன் எல்லாம் போன மாதிரி டிரெக்டர்ஸ் ஏதாச்சும் சொல்லுவோம், நான் அது பண்ணுவேன், ஐ வில் கம் பேக் ஹோம். ஸோ ஐ டு நாட் நோ வாட் லைக் சினிமா பேஷன் அப்படியெல்லாம் தெரியல. ஈவன் வென் யூ வர் டூயிங் மின்மினி பார்ட் ஒன், இட் வாஸ் லைக் தட், வி ஆர் ஆல் வித் ஃபேமிலி. ஹலிதா இன்வைட்டட் அஸ் டு ஊட்டி, ஸோ வி ஆர் ஆல் தேர் என்ஜாயிங் வித் த மூவி. But it was after that, that is when we came to the part, second half of the film, and there were, what is the magic of cinema, what it feels to be you know, passionate, and the, so it got into my head, and on and off I was carrying the character Praveena in my heart for 8 years. So I still remember the day we did the last scene. Na room ki tirumbi vandi, I took a good shower and then I looked in the mirror. I was like, okay, so it's time to you know, keep her aside now, because you have to say goodbye to her. But like sir said, when the movie comes, I hope it's timeless. The emotions, the experience we had, the you know, the places we went, and also a lot of travel for this film, because I remember to cast me for this film, Halita ye hometown Wayanad la da vande, adukapro Pondicherry, Ooty, Chennai, Kochi, we did the training for bike training in Delhi, and Ladakh again, China border, Pakistan border. So in a span of 8 years, nariya travel pannirukke with the same people, carrying the same character in my mind. So it has been a huge, huge experience for me. In the madri oru padam, for I don't know, for an actor, it's very rare an opportunity like this. So I'll always keep this close to my heart. And yeah, thank you for this opportunity, Halida. I'm feeling very emotional as well, especially when I was listening to the music, the songs. I was holding Khadija's hand because I've never had tears in my eyes watching something, especially something that I have done. எனக்கு ரொம்ப I'm shy whenever I watch myself on the screen, so I try avoiding not to watch my films and all. But this was something I've been waiting for so many years, including my friends and family. School la irundhe I like, since my friends from school kekkuvaru eppo minmini eppo varum, and I said we'll wait, it will come out soon. But this is something to watch me and watch minmini happening or taking shape is so beautiful. I have to thank obviously Halita for being a big support. Like sir said, extremely difficult to work with. She's not difficult, I'd say perfectionist. So she'll be like, even the first is like, nalla irukke sir, but one more panla abadi, she'll take 15 takes, but she need what she needs, and then that is, you know, there's no compromise on that. But again, loved working with her. She's always been there throughout this journey, like a friend, from a director to a very close friend. So thank you, Halita, thank you so much for making me part of Minmini. Manoj sir, thank you very much. From say the Ooty location, that's when I was meeting him for the first time. After that, during the Ladakh, even with him, working with is a little difficult because he's too serious on set, restless arco, and also the extreme weather conditions, the light. So it is difficult to work, but once the shoot is over, he's a different person, all fun and jokes. And we had to travel so much every day, like at least 2 hours travel was there. So all the stories, and so it was great working with him and my co-actor Praveena. I did not get too many scenes with Gaurav, but thank you Praveena. I remember during the first part we did not even talk, we were too shy, and you know, we never even had a conversation. But coming to the last part, we had to talk because we had so many scenes together, and somehow we hit it off. And again, it was a great experience. So thank you to each and every one, and Khadija, the music is amazing. The moment I start talking about it, I feel very emotional. I'm so glad you were on board for the project. So ellarku nandri, thank you for the support, thank you everyone. Manoj sir work kuda work pandrathu kashtam appdi la sonanga enak appdi therla, na daily school ku eppdi ponano appdi dhaan shooting ku pona, school ku pora mari jaliya dhaan pona, thittalam perusa na vaangnadilla, adu thittradhalano teachers thittna vaangidhaan aagano andha mari dhaan. அப்புறம் நித்லன் சார் வந்திருக்காங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். ரெண்டு விஷயத்தில் நான் சார் தேங்க்ஸ் சொல்லணும். நான் ஊரில் தேட்டர் வச்சுருக்கோம்,
மகாராஜாக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார், அண்ட் தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் அண்ட் சப்போர்ட்டிங் அஸ் மென்மினிக்கு. அப்புறம் கத்திஜா அவங்களோட மியூசிக் வந்து நான் வந்து இப்போ தான் அவங்கள ஃபஸ்ட்டாக நேரில் பார்க்குறேன், ஆனால் லைக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அவங்க மியூசிக். அவங்க லைக் நான் ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அவங்க, ஆனால் அவங்க ரொம்ப டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப க்யூட்டாக இருக்காங்க, ஸ்வீட்டாக. அப்புறம் கோஸ்டாஸ் பிரவீன், எஸ்தர் அவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப ஐ மீன் கஷ்டப்பட்டுன்னு சொல்லக்கூடாது, பட் ஆனால் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது போக இன்னொரு ரெண்டு மூணு பசங்க எங்க கூட ஒர்க் பண்ணாங்க, அந்த பிரீக்ஸா ஸ்கூல் பேர், பிரீக் ஸ்கூல் பசங்க ஒரு நாலஞ்சு பேர். அது போக சர்வேந்திரான ஒரு பையன் கோயம்புத்தூர்லேருந்து, டான்ஸர் பிரவீன் அவன் இப்போ யூகேல இருக்கான், அவனுங்களாமும் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வருவானுங்க. அவனுங்க அவனுங்களுக்கும் அவனுங்களை மென்ஷன் பண்ணணும்னு நினச்சதுனால சொல்லிக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. தியேட்டர்ஸில் சார் படம் ஓடிடி ரிலீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, நான் தியேட்டர் வச்சுருக்கனால சொல்கிறேன் சார், நல்ல படம் நல்லபடியாக மக்கள்கிட்ட போய் சேர்ந்தால் ரொம்ப சூப்பராக பண்ணும் சார், நம்ம படம் கண்டிப்பாக நல்லா பண்ணும் வித் ஆல் யூர் சப்போர்ட் அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அவ்வளோதான், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதாவது ஃபஸ்ட் படமும் மேம் கூட தான், இந்த படத்துக்கும் சரி எல்லா ஃபஸ்ட் படத்துக்கும் சரி ரெண்டுத்துக்குமே வந்து எல்லோரும் சொல்லுவாங்க இவங்க இல்லைன்னா நான் இங்கே இல்லை அப்படிலாம், ஆனால் அது வந்து நான் தான் வந்து சோல் ப்ரூஃப் அதுக்கு, ஏன்னா மேம் இல்லைன்னா வந்து மேம் சார்லாம் இல்லைன்னா இது இங்கே வந்து இப்படி நின்று பேசிகிட்டு இருந்திருக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். இது கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்கும், ஏன்னா எனக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய விஷயந்தான். அப்புறம் நான் இப்போது காலேஜில் எம்பிபிஎஸ் பண்ணிட்டு இருந்தாலும் எனக்கு பெருசாக லீவ் இருக்காது, செகண்ட் படம் பண்ணணும் கொஞ்சம் கிடைக்காதுன்னுலாம் நினச்சேன், ஆனால் அப்புறம் காலேஜ் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க, ஸோ மறுபடியும் வந்து அதை முன்னாடி பண்ண மாதிரி மறுபடியும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ப்ளஸ் மேம் வந்து இது யார் வேணால் வச்சு பண்ணியிருக்கலாம், லைக் சின்ன பசங்களாக இருக்காங்க அவங்க வளர்ந்துட்டாங்கன்னு காமிக்கிறது வந்து புதுசு கிடையாது, ஸோ யார் வேணாலும் வச்சு எடுத்துருக்கலாம். இவங்க தான் பண்ணணும்னு அவங்க நினச்சி இவ்வளோ நாள் எனக்கு தெரிஞ்சு யாரும் வெயிட் பண்ணுவாங்கன்னு தோணலை, அதுவும் எங்களுக்காக எனக்காக நான் வெயிட் பண்ணுவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல, மேம் பண்ணியிருக்காங்க, ஸோ ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு தேர். அப்புறம் இது மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா, லைக் 8 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடியும் கேமரா ஃபேஸ் பண்ணும்போது பயமாக இருக்கும், மறுபடியும் எப்படி ஃபஸ்ட்டு பண்ணதே மறுபடியும் ப்ராசஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் கேமரா பின்னாடி இருக்கவங்களும் கேமரா பக்கத்தில் இருக்கவங்களும் ஒரே ஆள், லைக் நான் எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவங்க இருக்காங்கும்போது எனக்கு இட் வாஸ் ஜஸ்ட் லைக் ட்ராவலிங் பேக் இன் டைம் அப்படி தான் இருந்ததே தவிர ரொம்ப ஒரு பயமாகவோ இப்போ இருக்க மாதிரி ஒரு நர்வஸாகவோ எதுவுமே இல்லை. மேம் ரொம்ப நன்றி மேம் சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நித்திலானந்த சுவாமிநாதன் சார் மகாராஜா, இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் ஹியர். அப்புறம் மேம் கத்திஜா மேம் சாங்ஸ்லாம் வந்து நான் சொன்னும் இல்லை, எல்லோரும் இப்போ தான் கேட்டோம், நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் சாங் கேட்டேன், அப்புறம் ட்ரெய்லர் பார்த்தேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. அண்ட் ஆல்ரெடி சோல்ஃபுல்லான மூவிக்கு இன்னும் சோல் கொடுத்த மாதிரி இருக்குது. அண்ட் வாக்கிங் வித் எஸ்தர் அண்ட் கௌரவ், கௌரவ் கூட நான் அப்போ வருஷம் பிபி பண்ணேன், அதனால் நாங்கள் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிரதர்ஸ் மாதிரி தான் இருப்போம், ஸோ அது எங்களுக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆனால் எஸ்தர் கூட வந்து இட் வாஸ் நைஸ் ஒர்க்கிங் வித் தர், பிகாஸ் அவங்க என்ன தான் எங்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் சீனியராக இருந்தாலும் அது வந்து பெருசாக காட்டவே மாட்டாங்க, ஸோ இட் வாஸ் நைஸ் அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக ரொம்ப இதாக இருந்தாங்க, ரொம்ப இந்த எதுவும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் வேறு என்ன சொல்கிறது, தேங்க்யூ. டீச்சர் ஹஸ் பீன் மை ஃப்ரெண்ட், but to listen to her as a composer is really really exciting for me, you know. She is a very natural person, her music reflects that genuinity and the kindness and the soulfulness is reflected in her music, and to include me in that movie and in all the songs, thank you so much Khadija, it means a lot to me. And when I saw the trailer, I didn't feel like the music is separated from the trailer, it's like it gelled so much. So once again I had an amazing feel here, and I'm sure even in the theaters it's going to be amazing. Thank you so much. Really very amazing. This happens to be her first film as a composer, but doesn't seem like it. I mean, the songs are so beautiful, her vision is there. The song I recorded for the film was done last year, and I think it was part of the background score first, and then it, you know, became part of the album, it got extended. And it was so beautiful to look at the whole process as such. The shots that Haritha ma'am has done, the magic she has done in the film is really very amazing to look at. And I'm really very happy to be a part of this amazing project. And the actors, oh my God, you guys have done an amazing, amazing job.
starting from you guys who are here, height wise, I mean, and then looking at you grow all this way was so amazing. I mean, such a visionary, Halita ma'am. I'm really happy, really very happy. I've said it out loud a couple of times, but I'm gonna say it again. Really happy to be a part of this film. Thank you. கொலாபரேஷனில் பூவரசம் பிபி அப்படின்ற படத்துலேருந்து எங்களுடைய ஜேர்னி வந்து கன்சிஸ்டண்ட்டாக எல்லா படங்களும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களுடைய சிலுக்கர் பட்டியாக இருக்கட்டும், இப்போது மின்மினி வந்து ரொம்ப நாளாக இந்த படம் வந்து சிலுக்கருப்பட்டி டைம்லேருந்தே வந்து இப்படி ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க. நானும் பார்க்கும் போதெல்லாம் வந்து கேட்பேன் எப்போது, ஏன்னா அந்த ஒரு ஒரு பிரேக் இருந்தது அவங்க வந்து வளரணும் அப்படின்றதுக்காக. ஸோ ஐ வாஸ் வெரி ஈகர்லி வெயிட்டிங். ஒரு நாள் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி இதுக்கு வந்து கம்போசர் வந்து ஃப்ரீஸ் பண்ணியாச்சு, யாருன்ட்டு எனி கெஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. டெபியூ டேலண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் வந்து தெரிய வருது ஓகே கத்திதேஜ் தான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. சி திங் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆல்வேஸ் ப்ரொமோட் டெபியூ டேலண்ட்ஸ் சின் லைக் சின்ஸ் 2010லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 to 50 டெபியூ மியூசிக் கம்போசர்ஸ் நம்ம வந்து கொலாபரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில் இந்த ஆல்பம் வந்து ஒரு டெபியூ பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இன்ஃபேக்ட் படம் பார்த்துட்டேன், படம் வந்து சச் அ ஃபீல் குட் ஃபில்ம். கத்திஜா வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து அப்படி நிறுத்தி வச்சுருக்காங்க, லைக் பெரிய லெவலில் அது வந்து என்ஹான்ஸ் படப்பட்டிருக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் வந்து தனியாக வந்து இந்த படம் வந்ததுக்கப்புறமா பேசப்படும். அஃப்கோர்ஸ் சாங்ஸ் படத்துக்கு ஒன்றிய பாடல்கள்லாம் இருக்கும். சச் அ ஃபீல் குட் ஆல்பம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு கொலாபரேட் வித் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் வி ஆர் ஸோ ஹாப்பி டு லான்ச் கத்திஜா அண்டர் திங்க் மியூசிக் ஃபேமிலி. ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கொலாபரேஷன். எல்லாருக்குமே என்னுடைய விஷஸ். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் நிதிலன், கங்க்ராட்ஸ் ஃபார் யுவர் மகாராஜா. தேங்க்யூ ஸோ மச். இருந்து ஒருத்தங்க அப்படின்னா அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு அவார்ட் மாதிரி அவங்களுக்கு, ஓகே ஒரு பெரிய மிகப்பெரிய கிரெடிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரம் ரஹ்மான் சார்ஸ் ஃபேமிலி, ரஹ்மான் சாருடைய பேரோடையே வராங்க அப்படின்றப்போ லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன், லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஹர் அண்ட் மிகப்பெரிய ஒரு ப்ராமிசிங் டேலண்ட் அப்படின்றத நம்ம நம்புகிறோம். இன்னொரு விஷயம், இசையில் வந்து 7 ஸ்வரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ரஹ்மான் சாருடைய ஃபேமிலியிலேருந்து வர 7வது மியூசிக் கம்போசர் இவங்க அப்படின்றப்போ இன்னும் பெருமையாக இருக்குது. விர் ஹாப்பி டு ஹாவ் யூ ஹியர் கதீஜா மேம், ப்ளீஸ் கம் அண்ட் ஷேர் அ ஃபியூ வேர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஐ கான்ட் பிலீவ் திஸ் இஸ் ஹேப்னிங். தேங்க்யூ ஸோ மச். மின்மினியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து ஹலிதா மேம் 2022லேயே என்னை வந்து அப்ரோச் பண்ணாங்க. ஐ வாஸ் நாட் ரெடி அண்ட் ஐ தாட் அதுக்குள்ளே படம்லாம் முடிஞ்சு பை தென் அது படம் ரிலீஸே ஆயிருக்கும்னு நினச்சேன். பட் தென் ஐ ஹேப்பன் டு மீட் ஹர் அண்ட் தென் அவங்களுக்கு என் ஒர்க்கும் பிடிச்சது. அண்ட் தென் பை தென் அவங்க சியர் லாக் ஆல்மோஸ்ட் அனதர் கம்போசர் கிட்ட போயிட்டாங்க. பட் அப்புறம் ஷி வாஸ் கன்ஃபியூஸ்ட். ஐ செட் இல்லை உங்கள் படத்துக்கு எது பெட்டரோ பண்ணுங்கள் அப்படின்னு. ஷி செட் இல்லை உங்களோட தான் இந்த படம், உங்களோட தான் நான் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு. 8 மாதம் எனக்கு ரொம்ப ஸ்மூத்தாக போச்சு. ஐ வில் நாட் அக்ரி தட் ஷி இஸ் டிஃபிகல்ட் டு ஒர்க் வித் பிகாஸ் ஷி மோல்டட் மீ கம்ப்ளீட்லி. லைக் ஒரு சைல்டு வந்து ஒரு அடல்ட்ஹுட் போகிற வரைக்கும் எனக்கு அது மாதிரி மோல்ட் பண்ணாங்க. அவங்க ப்ராமிஸும் பண்ணாங்க, நீங்கள் படத்தில் இருக்கேன்னு மட்டும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஐ ஃபீல் எனக்கு வந்து ஐம் வெரி பிக்கி, வெரி கிளியர் அபவுட் வாட் ஐ வாண்ட். ஸோ அவங்க ரொம்ப ரொம்ப கிளியராக இருந்தது வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. ஃபஸ்ட்டு வந்து ட்ரெய்லர் கட்டு தான் கொடுத்தாங்க. அப்போயே டிசைட் பண்ணிட்டேன் மேபி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஐ டோல்ட் மை ஹஸ்பண்ட் ஐ திங்க் இட்ஸ் பெட்டர். ஃபஸ்ட்டே ட்ரெய்லர் கொடுத்தோடனே நான் ரொம்ப பயந்துட்டேன். ஹீ செட் தயவு செஞ்சு விட்டுறாத ப்ளீஸ் ஜஸ்ட் வெயிட் ஃபார் சம் டைம். ஐ டோல் நோ 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 ஆல்ரெடி அவங்க தேர் ரன்னிங் பிஹைண்ட் ஸ்கெட்யூல், பெட்டர் ஐ டெல் ஹர் ப்ளீஸ் ஒரு 1 week 2 weeks வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி ஹீ டோல். அண்ட் தென் ஸ்டூடியோவில் இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து சொன்னாங்க வி ஆர் ஆல் தேர் டு சப்போர்ட் யூ, டோன்ட் வரி, நீ எடுத்து பண்ண அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பை காட்ஸ் கிரேஸ் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எயிட் மந்த்ஸ் வந்து எனக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு டைம் எடுக்கும், நான் டைம் எடுத்தே பண்ணுறேன், ஒழுங்காக பண்ணணும் அப்படின்னு மேம் அதுக்கும் டைம் கொடுத்தாங்க. கரெக்டாக டெட்லைன்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஏதாவதுனா நான் கம்யூனிகேட் பண்ணுறதுல ஐம் குட்.
பட் 8 மாதம் அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். எந்த விஷயத்துலன்னா எப்படி என்ன நம்புறீங்க என்கிட்ட, அப்படி என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள படுத்தி எடுத்துட்டேன். அது வந்து அது இம்போஸ்டர் சிண்ட்ரோம் நான் டீல் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் தென் சம்ஹவ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சிருச்சு. சாங்ஸ் வரப்போ திரும்ப மைண்ட் பிளாக்கு, ட்ரெண்டு, இது ஃபாலோ பண்ணுமா அது ஃபாலோ பண்ணுமா, ஸோ மெனி திங்ஸ் இருந்துச்சு. பட் தென் மேம் சொன்னாங்க உங்களுக்கு என்ன ஹார்ட்லேருந்து வருதோ நீங்கள் பண்ணுங்கள், தட்ஸ் ஹவ் த ஃபிலிம் இஸ் அப்படின்னாங்க. ஸோ அங்கேயும் ஷி வாஸ் சப்போர்ட்டிவ். டியூன்ஸ் லாக் ஆகிடும், ஏன் லாக் பண்ணீங்க, எப்படி லாக் பண்ணுறீங்க, நிஜமாகவே பிடிச்சிருக்கா. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் எனக்கு இருந்துச்சு. சம்ஹவ் எனக்கு வந்து எனக்கு ஒரு அமேசிங் டீம் கிடச்சாங்க. ஸோ ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் என் ஹஸ்பண்ட், என் சிஸ்டர் ரஹிமா வந்திருக்காங்க அங்கே. ஸோ அவங்கக்கிட்ட தான், என் ஹஸ்பண்ட் ரியாஸும் அங்கே இருக்காரு, ஹீ டசன்ட் லைக் ரொம்ப ஸ்பாட்லைட், ஸோ அங்கே ஒளிஞ்சிட்ருக்காரு. பட் என்னென்னா வந்து எல்லா ஸ்க்ராட்சும் அவங்கக்கிட்ட காமிச்சிட்டே இருப்பேன், இப்படி அப்ரூவ் பண்ணுறாங்க, உங்களுக்கெலாம் பிடிச்சிருக்கா, நல்லா தான் இருக்கீங்க, இவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் நடந்துச்சு. ஸோ டில் தி எண்ட் லைக் எல்லாமே காமிச்சிட்டே இருப்பேன். ஐ டோல்ட் முடிஞ்சிட்டே சொல்லிவிடுங்க ஏதாவதுனா ஜஸ்ட் டெல் மீ. பட் யூனோ அதுக்கப்புறம் என் பிரதர் குமரனும் இருக்கார், அவரும் ஒரு கம்போசர். ஸோ பீப்புள் வேர் சப்போர்ட்டிவ். ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் ஃப்ரம் மை கோர் டீம் ஹூ ஆர் ஸோ சப்போர்ட்டிவ். ஸ்ரீகாந்த் கிருஷ்ணா, ஹீ இஸ் நாட் ஹியர், ஹீ இஸ் ஆல்சோ அ கம்போசர் அண்ட் மியூசிக் சூப்பர்வைசர். மெயின் பில்லர் ஆஃப் ஸ்ட்ரென்த் வந்து எனக்கு இன் பர்சன் இருந்தது மாரி சக்தி, அங்கே உட்காந்துருக்காரு, ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப். அவர் வந்து அவரும் ஒரு கம்போசர், நிறைய இந்தி சாங்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அரவிந்த் கிரசண்டோ, ஹீ இஸ் தேர், ப்ளீஸ் கெட் அப், சாரி இட்ஸ் லைக் அ டீச்சர் ஸ்டூடெண்ட். தென் சதீஷ் இஸ் தேர், ஹீ இஸ் அ ப்ராஜெக்ட் மேனேஜர், ஹீ ஹஸ் ஹெல்ப் மீ அ லாட். அதுக்கப்புறம் வந்து சூர்யான்ஷ், ஈவன் மோர் தென் அ சிங்கர், ஹீ வாஸ் ஆல்சோ சூப்பர்வைசிங் த ஹோல் ஸ்கோர். ப்ளீஸ் சார், யூ கேன் சிட் தே, நோ யூ. ஸோ ஹீ திஸ் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட், ஹீஸ் கெட்டிங் இன்ட்ரடியூஸ்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிமில் ஹீஸ் சாங். ஹீ சாங் அதர் சாங்ஸ் ஆல்சோ, இந்தியும் பண்ணியிருக்காரு. அண்ட் ஸோ பிரசாந்த், ஐ மிஸ்ஸிங் பிரசாந்த் ஹியர், சுரேஷ், கார்த்திக் அவங்கெல்லாம் தான் எனக்கு புஷ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு யார் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் வந்து ஜெரி ஹேஸ் பின் வெரி சப்போர்ட்டிவ். ஸோ இவங்கெல்லாம் தான் கோர் டீம். அப்புறம் ஏஎம் ஸ்டுடியோவில் தான் மிக்ஸ் நடந்துச்சு. ஸோ கிருஷ்ணன் இங்கே இருக்காரு, இஸ் அ வெரி ஃபேமஸ் அண்ட் ஹஸ் ஒர்க் ஆன் மெனி ஃபிலிம்ஸ். அதுக்கப்புறம் அரவிந்த் இருக்காரு, அண்ட் சிவா சார் மெயினா எனக்கு வந்திருக்காரான்னு தெரியல, ஐம் மிஸ்ஸிங் ஹிம். ஸோ கம்ப்ளீட்டாக பயங்கரமாக மிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஹலிதா மேம்க்கும், ஷீ ரியலி வாஸ் ரியலி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங். அண்ட் ஐ திங்க் டீம் இல்லைன்னா இது மாதிரி இவ்வளோ பெரிய ஃபிலிம் வந்து யூ கே நாட் டூ இட். தே வர் தேர், இஸ் கோயிங் த்ரூ அ லாட் ஆஃப், என்ன சொல்கிறது, ஜூனில் வந்து என்ன ஆச்சுன்னா இது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க நான் தான் கம்போசராக வரேன் அப்படின்னா. அப்போ ட்வீட்லாம் வந்துச்சு இது மாதிரி வந்து, ஏன் இவங்களை சூஸ் பண்ணிங்க, தேர் ஆர் சோ மெனி டேலண்டட் பீப்புள், அவங்களுக்கு ஏன் ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஸோ எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்ப் ஆச்சு. தென் ஐ தாட் நம்ம டைரக்டருக்கு நம்ம பெருமை சேர்த்து கொடுக்கணும், ஏன்னா அவங்க வந்து இவ்வளோ டச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐ புட் மை எஃபர்ட்ஸ் இன் டூ ஒர்க். அண்ட் அந்த டைமில் ஷீ செட் ஆல்பம் ரெடி பண்ணுங்கன்னு ஒன்று, ஐயோ ஆல்ரெடி ஐம் லைக் டவுட்டிங் மை செல்ஃப், இதில் வந்து ஆல்பம் எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ஒரு ப்ராசஸ் போச்சு. அண்ட் ஸோ அல்டிமேட்லி ஆல்பமும் முடிஞ்சிருச்சு. அண்ட் ஐ தேங்க் த சிங்கர்ஸ், சக்திஸ்ரீ இருப்பிடம் வந்து எனக்கு சக்திஸ்ரீ இல்லாமல் ஐ கே நாட் இமேஜின் எனிபடி எல்ஸ், அவங்கள மிஸ் பண்ணுறேன், அவங்க யூஎஸில் இருக்காங்க. அண்ட் சிரிஷா ரெண்டு பாட்டு பாடியிருக்காங்க, ஒன்று என்னோட ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. அண்ட் தென் சார்த்தக் கல்யாணி, அவரையும் இது பண்ணுறேன். சூர்யான்ஷ் ஹஸ் டன் அ கிரேட் ஜாப், ஆல்தோ தமிழ் இஸ் நாட் ஹிஸ் ஹீஸ் நார்த் இண்டியன், ஹி ஹஸ் ரியலி அந்த கொடைஞ்சு எடுத்துட்டாங்க ஹலிதா மேம் அவரை, கரெக்டாக அந்த ப்ரொனன்சியேஷன் வரணும்னு நானும் விடல. ஸோ ஹி ஹஸ் டன் அ கிரேட் ஜாப் வித்துட்டு, உங்களுக்கு ஒரு நார்த் இண்டியன் பாடுற மாதிரியே ஃபீல் ஆகாது. ஸோ அண்ட் தேங்க்யூ திங்க் மியூசிக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட்டிங். ஐ ஹாவ் ஹியூஜ் ரெஸ்பெக்ட் பிகாஸ் யூ பிரிங் இன் நியூ டேலண்ட்ஸ் அண்ட் யூ சப்போர்ட் தெம். அண்ட் ஐ தேங்க் மை தேங்க்யூ மனோஜ் சார், நான் ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறேன், நெவர் மெட் யூ இன் பர்சன், தேங்க்யூ ஸோ மச், பிரில்லியண்ட்டாக இருக்குது சார், கேமரா ஒர்க் எல்லாம் பிரில்லியண்ட்டாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த காஸ்ட், சி எல்லா நம்ம நிறைய ஸ்டார்ஸ் பார்த்துருப்போம், பட் எனக்கு ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் ஆன் அ ஃபிலிம், அவங்க ஃபேஸஸே பார்த்து ஒர்க் பண்ணி
டு மீட் தெம் இன் பர்சன் எனக்கு ஜெனுவனாக ஐ வாஸ் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ வாஸ் லைக் காலிங் தெம் லைக் அ கேரக்டர் நேம்ஸை கூப்பிட்டுட்டு இருந்தேன். தட் மச் ஐ காட் அட்டாச்ட் அண்ட் ஐ வுட் கீப் டெல்லிங் ஹலிதா மேம் எப்போ மீட் பண்ண போகிறோம் எப்போ மீட் பண்ண போகிறோம் அப்படி. ஐ டென்ட் இமேஜின் ஐ வுட் ஃபீல் லைக் ஸ்டார் ஸ்ட்ரக் அண்ட் ஐ ஃபெல்ட் லைக் ஐ நோ தெம் த்ரூ த ஃபிலிம். ஸோ அந்த ஃபீலிங் ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் ஐம் எக்ஸ்பீரியன்சிங் திஸ், மேபி தட்ஸ் வை ஐம் reacting like this. But they have done a great job. I feel like they have lived the character. எனக்கு வந்து இட் வாஸ் டூ மச் ஃபார் மீ வைல் ஒர்க்கிங் ஆன் திஸ் இமோஷ்னலி. அவங்க அதை எப்படி தே மஸ்ட் ஹவ் கான் த்ரூ அ லாட் ஃபார் ஷுவர் ஒர்க்கிங் ஆன் இட். டெஃபினெட்லி இட்ஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம். ஏன் எல்லாரும் அதை சொல்கிறீங்கன்னு தெரியல. ஒரு மே சும்மா வந்து இவங்க வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, ரெண்டு பைக்கர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை வச்சு ரிசீவ் பண்ணி நீங்கள்லாம் லவ் ஸ்டோரி நினைக்கணும்னு பண்ணிட்டுருக்காங்க. பட் அது வந்து ட்ரூத் கிடையாது. இது அன்ஃபார்ச்சுனேட்லி ஐ ஹவ் டு பிரேக் த சீக்ரெட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ வுட் லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை பிரதர் அமீன். இஸ் லிட்டில் ஷை, வெளில தான் இருக்கார். ஸோ இட்ஸ் ஓகே, லைக் அவருக்கும் லேட்டாக வந்துட்டார். ஸோ ஹி மைட் பி லிட்டில் எம்பாரஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் எவ்ரி ஒன், மை இன்லாஸ் அண்ட் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். மை ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டர்லின் இஸ் ஆல்சோ தேர் டு ஷோ ஹர் சப்போர்ட். அண்ட் சதீஷ், ஐ யூ ஸ்டுட் ரைட், ஓகே சாரி ஐ ஆம் லிட்டில் ஓவென்ட். இஃப் ஐ மிஸ்ட் அவுட் எனி டீம் மெம்பர்ஸ் சாரி. I'm also nervous. It's my first audio launch. And என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப பேஷ் பண்ணாதீங்க இன்டர்நெட்டில், அதுதான் நான் ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக நான் வந்து இதை கிராண்டடாக எடுத்துக்கல. ஐ ஹவ் ஒர்க் ஹார்ட் ஃபார் திஸ். அண்ட் முரளி சார், நான் ஃபஸ்ட்டு முரளி சார் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் இஸ் அ வெரி காம் பர்சன், ரொம்ப கிரவுண்டட் ப்ரொடியூசர் மாதிரி அவர் பிஹேவ் பண்ணல. ஸோ ஐ மிஸ் ஹிம் டுடே. சீதோ அண்ட் சலிதா மேம் டீம்லேருந்தும் வந்து தே எம்பாடி ஹர். நிறைய பேர் ஐ ஹவ் மெட் ஃப்ரம் அ டீம், வெரி ஸ்வீட் பீப்புள். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் டு காட். உங்களோட ப்ரேயர்ஸ், உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எனக்கு இந்த ஜேர்னியில் வேணும். தேங்க்யூ ஸோ மச். கேமரா வாயிலாக பொதுமக்களுக்கும் இந்த படத்தை அறிமுகப்படுத்துறதுக்கு நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அண்ட் என்னோடய ஃபோன் கால் அழைப்பை எடுத்து நிதிலன் சார் இங்கே வந்திருக்காரு, ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபுல்லாக டீமாக இருக்கும்போது அவர் மட்டும் தான் தனி கெஸ்ட்டாக உட்காந்துருக்காது, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். ரொம்ப நன்றி சார். இப்போ மின்மினி அப்படின்னாவே நான் சிலுக்கரப்பட்டி முடிச்சுட்டு ஒரே ஒரு ரேடியோ இன்டர்வியூவில் சொன்னேன் மின்மினி பற்றி. அது வந்து சங்கர் சார் வரைக்கும் போய் ரீச் ஆகி சங்கர் சார் தான் வந்து அவர் எதிர்பார்க்குற அஞ்சு படங்களில் மின்மினியும் ஒன்றுன்ட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேருந்து எல்லாருமே கேட்ச் பண்ணி மின்மினி வந்து அவர் தான் சொல்கிறாரு கேமராவில் இந்த மாதிரி சின்ன வயசு பசங்க சின்ன வயசில் எடுத்துகிட்டு அவங்க வளர்கிறதுக்காக வெயிட் பண்ணி செகண்ட் ஆஃப் எடுக்கிறாங்க, அந்த படத்துக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சங்கர் சார் ஒரு இதில் சொல்லியிருந்தார். ஸோ அதுலேருந்து இந்த படத்தோட யூஎஸ்பியாகவே அதுவாக இருக்குது, இந்த மாதிரி ஓ அந்த சின்ன எடுத்துகிட்டு வெயிட் பண்ணி எடுக்கிறீங்களே அந்த படமா அப்படி கேட்பாங்க. ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா இது எது அந்த மாதிரி ஒரு இந்திய சினிமாலே நாங்கள் தான் இதான் ஃபஸ்ட்டு பண்ணுறோம், ஃபஸ்ட்டு இதுதான் நாங்கள் அப்படின்ட்டு நாங்கள் ஒரு தம்பட்டை அடிச்சுக்கிறதுக்காக இது பண்ணலை. இப்படி இது இப்படி ஒரு புது முயற்சியாக பண்ணணும்ட்டு பண்ணலை. இது வந்து இன்னும் சொல்லப்போனால் படம் ஆரம்பிக்கும் போது இப்படி இப்படியாக நாங்கள் பண்ண போகிறோன்னே எங்களுக்கு தெரியாது. என் ஃபஸ்ட் ஆஃப் வந்து எடுத்துட்டு இதே இந்த பசங்களை மாதிரி இருக்கிற வேற ஒரு எல்டர்லி இருக்கிற ரிசம்பிளன்ஸில் இருக்க ஆக்டர்ஸை வச்சு தான் செகண்ட் ஆஃப் பண்ணணுங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடுத்தோம். நான் போர்சன் பீப்பிளில் நடித்த கௌரவ், பிரவீன், எஸ்தர் நடித்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் எடிட் இருந்து எனக்கே வந்து நம்ப முடியல, இது வந்து ஒரு கற்பனை தான், இது ஒரு கதை தான் அப்படின்னு என்னாலேயே அதை ஏற்றுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ நேச்சுரலாக அப்படி நடிச்சிருந்தாங்க நம்ம பசங்க. இவ்வளோ நேச்சுரலான பர்ஃபார்மன்சஸை வந்து இவங்க சாயலில் இருக்கிற மற்ற ஆக்டர்ஸும் அப்போ இருந்தாங்க. இவங்க வளர்ந்தா எப்படி இருப்பாங்கங்கிற ஒரு அனுமானத்தில் வேறு ஆக்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்கள்ட்ட போகிறதுக்கு எனக்கே என் மனசாட்சிக்கே அது ஒத்து வரல. ஏன்னா இவங்க கொடுத்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்களால கொடுக்க முடியுமா, இவங்க எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்தாங்க அது அவங்களால பண்ண முடியுமாங்கிற கேள்வி தான் என்னை போட்டு பாதர் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அவங்க ஒரு அடலசன் பருவத்தில் இருக்காங்க, சீக்கிரம் வளர்ந்துருவாங்க, ஒரு 4 வருஷம் கண்டிப்பாக வெயிட் பண்ணால் அவங்க வளர்ந்துருவாங்க. ஸோ ஒய் நாட் நம்ம வெயிட் பண்ணி இவங்கள வச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா நான் ஒர்க் பண்ண, நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண படம், நான் ஒர்க் பண்ண படம் எல்லாமே பயங்கர டிலேயில் வந்திருக்கு. ஸோ அன்இன்டென்ஷனலாக நிறைய படம் டிலேயில் வரப்போ நம்ம ஏன் இன்டென்ஷனலாக ஒரு படத்தை நம்ம டிலே பண்ணி இவங்கள வச்சே எடுக்கக்கூடாது. அதோட ஒரே ரீசன் வந்து இவங்கள மாதிரி மற்றவங்க பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அதிகமாக நம்பினது தான். ஸோ
அது வந்து மனோஜ் சார் கிட்ட சொன்னேன். இப்போ மனோஜ் சார் பற்றி சொல்லணும்னா, பூர் சம்பிபி வந்து சூப்பரான படம், இது இன்னும் நல்லா போயிருக்கலாமே அப்படிங்கிற எல்லாரோட அந்த ஆதங்காலை அடங்கிறதுக்குள்ளேயே, அது அடங்கி முடிகிறதுக்குள்ளேயே நான் இந்த கதையை போய் சொல்லி சார் இது நம்ம பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதை நம்பி அவரை உள்ளே வந்ததுக்கு மனோஜ் சாருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஏழு வருஷம் இந்த காத்திருப்பு இருக்குல்ல, நாங்கள் இன்ட்ரெஸ்ட் நாங்கள் நினச்சது ஒரு 4-5 வருஷம் வெயிட் பண்ணணும் அப்படின்ட்டு தான். பட் கோவிட் லாக்டவுனால் இன்னும் அது ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஓடிடி கிளைமேட் மாறினனால அது இன்னும் 1 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு டிகேட் ஆயிடுச்சு இந்த படம். ஸோ இந்த மாதிரி ஒரு டிலேக்கு அப்புறம் எடுக்கிறோம் அப்படிங்கும்போது யாராக இருந்தாலும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கதை ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாமே அப்படின்னு தான் இருப்பாங்க. ஆல்ரெடி இருக்க படத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குறது அது ஒரு பெரிய ரிஸ்க். ஸோ அந்த ரிஸ்க்கை எடுத்த, எங்களை நம்பி எடுத்த முரளிகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி. மனோஜ் சார் சொன்ன மாதிரி அவர் ஆல்ரெடி இந்த மாதிரி அவர் லைன் ப்ரொடியூசிங்லாம் ஃபாரினில் பண்ணிட்டு இருந்தனால லடாக்கில் ஷூட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஃப்ளைட் டிக்கெட்ஸ்லேருந்து எல்லாமே அங்கே ரொம்ப ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ அங்கே அதை ஃபெசிலிட்டேட் பண்ணி கொடுத்ததில் அவர் பங்கு நிறையாவே இருக்குது. அப்புறம் இந்த படத்தை அங்கே நான் லடாக்கில் ஷூட் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா அங்கே நான் ஒரு 2-3 மாதம் தங்கி இருந்து தான் நான் எல்லா விஷயத்தையும், அங்கே இருக்கிற நிறைய க்ரூ காஸ்டெல்லாம், ஏன்னா அங்கே ஒரு ஃபிலிம் மேக்கிங் கம்யூனிட்டி இருப்பாங்க. ஸோ அங்கே ஒரு ஆர்ட் டைரக்டர் இருந்தாங்க, அங்கே ஒரு லைன் ப்ரொடியூசர், அங்கே இருக்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ஸோ அங்கே இருக்க ஆக்டர்ஸ், அந்த மாதிரி அங்கே விஷயங்கள் எல்லாமே நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு எனக்கு ஸ்டான்ஸின் இருந்தார், குர்மித் இருந்தாங்க. நம்ம பேசுறது புரியாட்டியும் அவங்களோட பேர் நான் சொல்கிறேன் இல்லையா. ஸோ அது அவங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே இருந்துச்சு. அண்ட் இந்த இது படமாக ரெடி ஆனதுக்கப்புறம் இது வந்துட்டு இது அவ்வளோ தூரம் நம்பி இது வந்து தியேட்டருக்கு தான் வரணும்னு சொல்லி வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ணுற டென்கோட்டா வருண், சிம்பா ப்ரொடக்ஷன், இவங்களுக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து அங்கே ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான டெரெயின், அது வந்து லடாக் வந்து ஒரு சொர்க்க பூமி. அந்த சொர்க்க பூமி வந்து வெறும் அந்த சினாரி அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப்னாலையா இல்லை, அந்த மக்களும் அவ்வளோ அழகான மனிதர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த என்ன இதுன்னா ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷன் அங்கே பார்க்குறதுக்கே சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சூழல். ஏன்னா அங்கே வாழ்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், அவ்வளோ டஃப்பான டெரெயின். அங்கே வந்து பழக்கப்படாத ஒரு கிளைமேட்டுக்கு நாங்கள் அங்கே போய் ஆக்சிஜன் லெவல்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கிற இடத்துல நாங்கள் இந்த க்ரூவில் போய் கம்மியான க்ரூ வச்சு நாங்கள் பண்ணோம். ஸோ எனக்கு ஒர்க் பண்ண என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர் சீதோ ராஜீவ் இவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நாங்கள் எல்லாருமே இது பண்ணோம், பட் அந்த கஷ்டத்தை நான் இங்கே அது விற்கிறது என்னோடய இது இல்லை. என்னோடய தேங்க்ஸ் ஸ்பீச்சை நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். பட் பொதுமக்களுக்கு இந்த இது மூலமா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நிறைய இப்போ கத்திஜான்னு சொல்லிட்டு நான் இந்த படம் வந்து ரொம்ப ஏன் கத்திஜா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் வந்துச்சு. இது ரொம்ப ஒரு மென்மையான ஒரு விஷயத்தை டீல் பண்ணுற கதை. அப்படிங்கும்போது எனக்கு வந்துட்டு இசையிலையும் அது இருக்கணும், ரொம்ப டெண்டராக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ அவர் ஐடியலியும் ஒரு ஃபீமேல் கம்போசர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு தான் அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஆன்போர்ட் வந்ததுக்கப்புறம் ரொம்ப பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எனக்கு ஏஎம்க்கு போகும்போதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தாய் வீட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு. அவ்வளோ எனக்கு தெரியாமல் யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க, எல்லோரும் அவ்வளோ வெல்கமிங்காக இருப்பாங்க. அவங்களோட சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் சிஸ்டம்னு இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவ்வளோ இது பண்ணுவாங்க. அவங்களும் என்னோடய டிரெக்டர் டிரெக்டர்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அவங்க இங்கே பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் அவங்க எவ்வளோ சின்சியரான பொண்ணுன்ட்டு. பட் அவங்க ஒர்க் மூலிமா அவங்க எவ்வளோ எவ்வளோ டேலண்டட் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தெரிய வரும். அண்ட் நம்ம பசங்க அவங்களுக்காக தான் இந்த படம், பிரவீன் அண்ட் கௌரவ், இது எல்லாமே நான் ரிசர்வ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் சொன்னது போதும், நான் அவங்கள எடுத்தது போதும், உங்ககிட்டருந்து நான் கேட்கணும்னு எதிர்பார்க்குறேன். அவங்க யார் அப்படிங்கிறதெல்லாம் நான் மேற்கொண்டு நான் அடுத்த ஈவெண்ட்டில் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதில் நடித்த ஆக்டர்ஸ்லாம், ஏன்னா சும்மா 1 வருஷத்தில் முடிகிற படத்தில் நடித்தாங்களே, எப்போ ரிலீஸ் ரிலீஸ்னு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்னை எதுவுமே நச்சரிக்காமல் அத்தனை பேர் வெயிட் பண்ணாங்க. இங்கே திலக் சார் இருக்கார், இங்கே மினி ராவன் டாக் அங்கே இருக்காங்க. ஸோ இதில் நடித்தவங்கெல்லாம் ஃபஸ்ட் ஆஃபில் நடித்தவங்க அவங்களாம் வந்துட்டு ரொம்ப என்னை போட்டு பாதர் பண்ணாமல் அழகாக இந்த படம் வரும் அப்படின்னு நம்பினது. அண்ட் எஸ்தர் எவ்வளோ அழகாக சொன்னாங்க, இந்த 8 வருஷமாக அந்த
கேரக்டர் அவங்க எடுத்துகிட்டு அதை லெட் கோ பண்ணுறப்ப அவங்க சொன்ன ஃபீல்லாம் எனக்கே ரொம்ப இமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே ஒரு விஷயம் நடக்கும், எனக்கு எஸ்தர் அப்படின்னு ஒரு பர்சனாக தெரிஞ்சாலும் அந்த கேரக்டராக வரும்போது என் கையை பிடிச்சிட்டு ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும், அது வந்து ரொம்ப அதே மாதிரி தான் கௌரவ் பிரவீனும். நாங்கள் எல்லாமே மின்மினிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, மின்மினி ஃபஸ்ட் ஆஃப் ஷூட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் நான் அந்த டைம் பீரியட் ஒரு 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் திருப்பி ரீகனெக்ட் ஆகிறோம் மனோஜ் சார் உட்பட. ஸோ எல்லாருமே ஒரு சக்தி தானே இது எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வந்திருக்கு. ஏன்னா எல்லாரும் வேறு வேறு திசையில் போயிட்டாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆகிட்டா அந்த அவங்க யூஎஸ் போகிறாங்க, இப்படி எல்லாருக்கும் வேறு வேறு விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்காக எல்லாருமே திரும்பி சேர்ந்து கூடி இதை பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம். அது ஏன் அந்த படத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ கண்டிப்பாக எல்லாமே தியேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். உங்களோட பத்திரிகையாளர்களாக நீங்கள் இந்த மக்களுக்கு நல்லபடியாக இந்த படத்தை எடுத்து கொண்டு போய் கொடுக்கணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்குறேன். ரொம்ப நன்றிங்க.